நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தொடர் மின்வெட்டை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் ரஹ்மான். ரஹ்மான், இந்த தொடர் மின்வெட்டு அப்படிங்கிற பிரச்சனை எத்தனை நாட்களா தங்களுக்கு இருக்கிறதா வியாபாரிகளும் மக்களும் சொல்றாங்க, இந்த போராட்டத்தின் மூலமா அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி மற்றும் ஆனந்தி, அதாவது பூகோள ரீதியான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அதாவது தமிழகத்திற்கு தான் புதுச்சேரி மாநிலமே இருக்கின்றது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்துடைய ஒரே ஒரு நகராட்சி என்று சொல்லப்படால் அது கோட்டக்குப்பம் நகராட்சி தான். இது விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்தின் கீழ் இந்த கோட்டக்குப்பம் நகராட்சி இருக்கின்றது. இது ஏற்கனவே பேரூராட்சியாக இருந்த நிலையிலே கடந்த 2021 ஆண்டுதான் இது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு அதற்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் இந்த இடத்தில் இல்லை என்று தொடர்ந்து இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். குறிப்பாக அடிப்படை தேவையான மின்சாரம் என்பது தொடர்ந்து இங்கு துண்டிக்கப்படுவதாகவும், மின் விநியோகம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதால் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சாலையானது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ஒரு கிழக்கு கடற்கரை சாலை இருக்கின்றது. இந்த கோட்டக்குப்பத்தை பொறுத்தவரை அதிக அளவு மீனவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, மீனவர் கிராமமாகவும் இங்கு இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியிலே தொடர்ந்து மின்சார வெட்டு மற்றும் தொடர்ந்து மின் விநியோகத்தால் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று கடைகளை, 1000-க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கேட்போம். அதாவது இந்த மின்வெட்டு பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு, நீங்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? 40 ஆண்டு காலமா இருக்கு சார். ஆளும் தரப்பான இப்ப திமுகவையும் அதிமுகவையும் நாங்க பல முறை அணுகியிருக்கிறோம். அவங்க இதுவரையும் இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பல முறை இங்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. 2008 இங்க ஒரு போராட்டத்துல 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்தாங்க. அப்ப கூட இந்த அரசு எங்களை கண்டுக்கவே இல்லை. இது வந்து ஊராட்சியாகவும் பேரூராட்சியும் நகராட்சியும் வளர்ந்துருக்கு. ஆனா இந்த மின்வெட்டு பிரச்சனை தீரவே இல்லை. மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அப்புறம் மீனவர்கள் எல்லாரும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வியாபாரிகள் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இங்க உள்ள மக்கள் இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு வீடு மாத்துற அளவுக்கான சூழல் இருக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனையால. மின்வெட்டுனா எப்படின்னா, நைட்ல போனா 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் கூட இங்க கரண்ட் வர்றதில்ல. பெரிய பாதிப்பு உள்ளாக்கப்பட்டதுனாலதான் நாங்க வேற வழி இல்லாம அரசுக்கு இந்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கடையடைப்பை. 40 ஆண்டு காலம் இந்த பிரச்சனை இருக்கீங்க, அதுக்கு பிறகு எவ்வளவு சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு, எவ்வளவு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு, அப்பெல்லாம் நீங்க இந்த கோரிக்கையை நீங்க முன்வைக்கவே இல்லை. ஐயா, இப்பதான் நான் சொன்னேன், 2008 வந்து 21 பேர் அரஸ்ட் செய்யப்பட்டாங்கன்னு. ஆனா 40 ஆண்டு காலமா 1985 இங்க துணையின் மின்நிலை அமைக்க கேட்டு நாங்க வந்து கோரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனை தொடர்ந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க ஆளுகிற அரசு வந்து எங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. 21 பேர் அரஸ்ட் செய்யப்பட்ட அந்த வழியை கூட அந்த ஆளும் அரசு வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. ரெண்டு தரப்பு அரசுமே புரிஞ்சிக்கவே இல்லை. நாங்க போராட்டம் நடத்தாமலாம் இல்லை, கோரிக்கை வைக்காமல் அரசுக்கு பல முறை எடுத்திருப்போம். போனா ஒரு பேச்சுவார்த்தைங்கிற அடிப்படையில் கூப்பிடுவாங்க. அது வந்து ஒரு கண் புலாடிப்பு நாடகமா தான் இருக்கு. அதாவது இந்த கோட்டக்குப்பம் நகராட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு வருகிறதா சொல்கிறார்கள். தரம் உயர்த்தப்பட்ட இந்த கோட்டக்குப்பம் பேரூராட்சியை பொறுத்தவரை இதற்கு அருகிலே தான் மத்திய பல்கலைக்கழகம் இருக்கின்றது. புதுச்சேரியுடைய பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு வணிக கல்வி நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருந்தால் கூட இங்கு அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்குதான் படிக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த மின்தடை மிகுந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஆட்சிகள் பல மாறினால் கூட இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து மாறாமல் அப்படியே இருக்கின்றது. இதற்கு தீர்வு காண வேண்டி இந்த பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரியதர்ஷினி, நிச்சயமா அவர்களோட நீண்ட நாள் கோரிக்கை விரைவில் ஏற்றப்படும், நிறைவேற்றப்படும் அரசால் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.